இல்ல, இந்த குறுகிய காலத்துல இந்த பணம் முன்னேற்றம் அப்படிங்கிறதோ அல்லது கடன் தொல்லையிலிருந்து விடுதலைங்கிறது சாத்தியங்களா? இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஹூக் மாதிரி இல்லையா? நல்ல கேள்வி. இது இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரூவன் சிஸ்டம். நான் வந்து பேசுறது வந்து ஏதோ நான் எனக்கு மட்டும் யூஸ் பண்ணது கிடையாது. இது வந்து ஒரே நாள்ல உருவான சிஸ்டமும் கிடையாது. சரி, இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்த பதிவு பண்ணணும். ரெண்டு விஷயங்கள். நான் வந்து உங்களுடைய ஆஃப்லைனில் ஒரு பயிற்சி மேற்கொண்டேன். அந்த பயிற்சி மேற்கொண்டதில் எனக்கு இம்மீடியட்டாக ரிசல்ட் கிடைச்சிது. அதுக்கப்புறமேல தான் வந்துட்டு அதுவும் நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்கல. ஏன்னா ஆன்லைனில் கிடைக்கும் போது அதுக்குண்டான ஹேண்ட் ஹோல்ட் சப்போர்ட் இருக்காது இல்லைங்களா? அதற்கப்புறமேல தான் உங்கள்கிட்ட இந்த நேரடி பயிற்சிக்காக ஒரு 2 மணி நேரம் உங்களோட செலவு பண்ணினேன். இன்னொரு ரகசியத்தை நான் சொல்கிறேன். பிரபஞ்சம் அப்படிங்கிறதுல நான் வந்து கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை. இருந்தாலும் கூட பிரபஞ்ச விதிகள் அப்படிங்கிறத யாராலும் மாற்ற முடியாது. அப்படித்தான் நம்மளுடைய நிகழ்ச்சி இப்போ நடந்துட்டு இருக்கு. அதாவது நான் வந்து உங்களை நேரில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை, ஒரு பயிற்சி வாலியமாக தான் வந்து நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட பயிற்சி, அந்த ஒரு நாள் பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறமேலு அடுத்த 2 நாட்களில் நீங்கள் என்னுடைய எண்ணெய் வாங்கி தொடர்பு வைத்து இந்த நிகழ்ச்சியானது நடந்துட்டு இருக்கு. அப்போ இது சாத்தியம் அப்படிங்கிறது நான் உணர்ந்தது இந்த நடைபெறத சாத்தியத்தை எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு வேற எங்கேயுமே சொல்லலை, நான் பதிவு செய்யும் போது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். மிக்க மகிழ்ச்சி. ஒரு டெம்பரரியான அஃபர்மேஷன்ஸ் மாதிரி இங்கே இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு 5 நிமிட பயிற்சி 10 நிமிட பயிற்சிக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களுடைய பயிற்சி வகுப்புக்கு வருவதற்கு முன்னால் அவங்க ஒரு தயார் மனநிலையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறேன். அதுக்கான ஒரு அஃபர்மேஷன் மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரு டே டு டேல இதை சிம்பிளாக இதை நீங்கள் பண்ணுங்க, என்னுடைய பயிற்சி வகுப்புக்கு முன்னால் வரதுக்கு முன்னாடி இது சும்மா சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஓகே, ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லித்தரேன் நான். ஸோ இந்த டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் டு ஐ வாண்ட், ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. இது வந்து என்னன்னா, நம்ம சோகமா இல்லை கவலையோட இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ நமக்கு வேண்டாததை பற்றி நினச்சிட்டு இருப்போம். ஐயோ எனக்கு கடன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணும்போது, ஐயோ நான் லோவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணும்போது மைண்டில் என்ன தாட் வருதுன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணிட்டு ஸோ வாட் டு ஐ வாண்ட் அப்படின்னா எனக்கு வேற என்ன வேணும், வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பணம் வேண்டும், இது எனக்கு கடன் இருக்கே அப்படின்னு சொல்லி அதை பற்றி நினைக்கிறத விட்டுட்டு எனக்கு பணம் வேண்டும் அப்படின்னு உங்களோட எண்ணத்தை மாற்றும்போது நம்ம எடுக்கிற ஆக்ஷன்ஸும் மாறும், ரிசல்ட்ஸும் மாறும். அனைவருக்கும் வணக்கம். தொழில் முனைவர் நேரலிலிருந்து தொழில் குரு. நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே நம்ம வந்து சந்திக்கிறோம். ஆஃப்லைனில் எல்லாமே சந்திச்சுட்டு தான் இருக்கோம். ஆன்லைனில் அதுவும் குறிப்பாக ஒரு நேர்காணலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், நான் வந்து பல தளங்களில் மென்டாராக வந்து இயங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் மென்டாருக்கும் ஒரு மென்டார் இருப்பாங்க இல்லையா, அதாவது நம்பிக்கையான அறிவுரையாளர் அப்படிங்கிற வகையில் என்னுடைய மென்டாரை இந்த நேர்காணலில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே மிகவும் பெருமை அடைகிறேன். இப்போது நம்ம நேரடியாக இந்த சஸ்பென்ஸ் யாருங்கிறத டைட்டிலை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் இந்த சஸ்பென்ஸ் யாருங்கிறத வைக்காமல் நேரடியாக என்னுடைய குரு, தொழில் குருனுடைய குருவை நாம் இப்போது நேர்காணல் செய்யலாம். வாருங்கள், நேர்காணலுக்கு போவோம். வணக்கம் மேடம். வணக்கம். இது உங்களுடைய தமிழிலே முதல் நிகழ்ச்சி எனக்கு தெரிந்த வரை. ஆமா, ஏன்னா இங்கிலீஷ்ல தான் நான் இதற்கும் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ்ல பண்ணதுனால, நீங்க தான் மோட்டிவேட் பண்ணதுனால தான் தமிழ்ல பண்றேன் நான். மிக்க மிக்க நன்றி மேடம். ஏன்னா இந்த சந்தையினுடைய மதிப்பு, அதாவது இது கமர்ஷியலா மட்டும் நான் பார்க்கல, தாண்டி இது உங்களுடைய இந்த பிரபஞ்ச பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிறதுனால அதை நான் அதை விட பெருமை என்னன்னு கேட்டா, நான் சொன்னதோ இல்லையோ உடனே அதற்கு செவி சாய்த்து இந்த வாய்ப்பை எல்லாருக்கும் இந்த தமிழ் சமூகத்திற்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல அந்த மகிழ்ச்சியை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்துட்டு உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தோடு நீங்கள் தொடங்கினீங்கன்னா நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு, நம்மளை பின்தொடர்பவர்களுக்கு வசதியாக இருக்கும். எப்படியா இருந்தாலும் இந்த நேர்காணலானது தொழில் முனைவோர் நேரலை மற்றும் தொழில் குரு, அதில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள், உங்களுடைய சமூக ஊடகங்களில் வரும்பொழுது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் எல்லாருக்குமே. ஓ, மேடம் வந்து தமிழ்லேயும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நீங்கள் நிறைய பிளான் வந்து வச்சுருக்கிறீங்க. ஒன் ஆன் ஒன் செஷனுக்கும் உங்களுடைய பயிற்சி வகுப்புக்கும் இடையில கூட அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் சப்போர்ட் பண்ணுறது எப்படி
அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்து இந்த தமிழ் நிகழ்ச்சிக்கு காரணம் நான் அப்படிங்கிறத நீங்களே உங்கள் வாயால் அதுவும் நான் எந்த விதத்துலையும் உந்துதல் படுத்தாமல் நீங்களே முன் வந்து சொன்னது இன்னமும் கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்குது. இப்போது உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் அப்படின்னு போங்க, நான் படிப்படியாக என்னுடைய கேள்விகளை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். உங்களுடைய உங்களை பற்றிய ஒரு அறிமுகம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோட பேர் விக்னேஸ்வரி ஏதாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ் வந்து என்னை விஏ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நான் வந்து ஒரு மணி கோச். ஸோ ஆண்டர்பிரனர்ஸ், தொழில் செய்கிறவங்க இல்லை கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணி அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறவங்க எப்படி அவங்களோட கோல்ஸ் அடையிறது, எஸ்பெஷலி மணி கோல்ஸ் எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன் நான். அது வந்து ப்ரோக்ராம்ஸ் மூலயமா. ஸோ ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா 28 நாள் பண முன்னேற்றம், கடன் தொல்லை இனி இல்லை. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் மோட்டிவேட் பண்ணதுனால வந்த தமிழ் ஒர்க் ஷாப்ஸ். இங்கிலீஷில் மணி பிரேக் த்ரூ இன் 28 டேஸ் அப்படின்றது நான் உருவாக்கின ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதன் மூலமாக நான் வந்து மக்களுக்கு வந்து சொல்லித்தரேன் நான். இல்லை, இந்த குறுகிய காலத்தில் இந்த பணம் முன்னேற்றம் அப்படிங்கிறதோ அல்லது கடன் தொல்லையிலிருந்து விடுதலைங்கிறது சாத்தியங்களா? இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஹூக் மாதிரி இல்லையா? நல்ல கேள்வி இது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரூவன் சிஸ்டம். நான் வந்து பேசுறது வந்து ஏதோ நான் எனக்கு மட்டும் யூஸ் பண்ணது கிடையாது. இது வந்து ஒரே நாளில் உருவான சிஸ்டமும் கிடையாது. ஒரு 2015 நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த பயிற்சி வகுப்புகளை. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மெது மெதுவாக எவால்வ் ஆன சிஸ்டம் இது. முதல்ல நான் எனக்கு ஒர்க் பண்ணி பார்த்தேன். 40 நாள் ஒரு கோல் செட் பண்ணி அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது 28ஆம் தேதி எனக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க பிரேக் த்ரூக்கு? மாற்றம். ஒரு பெரிய மாற்றம் கிடைச்சது. ஸோ அது எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது என்னோட மாஸ்டர் மைண்ட் குரூப்ல இருந்தவங்களுக்கு அதே டெக்னிக்ஸ் சொல்லி தந்தேன் நான். 40 நாள் ஒரு கோல் செட் பண்ணிட்டு இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு பார்த்தா அவங்களுக்கும் 28ஆம் தேதி அது என்ன, அது என்ன 28, என்ன ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது இதுவரைக்கும் எனக்கு அது புலப்படவில்லை. பட் அந்த 28ஆம் தேதி ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வந்து 40 நாட்களுக்குள்ளார அவங்க ஒரு கோல் அச்சீவ் பண்ணாங்க. ஸோ இதே நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ நம்ம கோல் செட் பண்ணுறது வந்து தெர் ஆர் நோ கோல்ஸ், ஏன்னா அன்அச்சீவபிள் கோல்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. அன்அச்சீவபிள் டைம் ஃப்ரேம்ஸ். இப்போ ஒருத்தர் வந்து கடன் 90 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க 40 நாட்குள்ளார அந்த 90 லட்சம் ரூபாய் அடைக்கணும்னு நினைக்கிறது அது அச்சீவ் பண்ண முடியாது. பட் அதனோட பகுதியை ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ 40 நாட்குள்ளார அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நான் சொல்லித்தர டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது அதை அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ப்ரூவன் சிஸ்டம். 1000கணக்கான பேர் இதை இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரிசல்ட்ஸும் கிடைச்சிட்டு இருக்கு. சரி, இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணணும். 2 விஷயங்கள். நான் வந்து உங்களுடைய ஆஃப்லைனில் ஒரு பயிற்சி மேற்கொண்டேன். அந்த பயிற்சி மேற்கொண்டதில் எனக்கு இம்மீடியட்டாக ரிசல்ட் கிடைச்சிது. அதுக்கப்புறமேல தான் வந்துட்டு அதுவும் நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்கல. ஏன்னா ஆன்லைனில் கிடைக்கும் போது அதுக்குண்டான ஹேண்ட் ஹோல்ட் சப்போர்ட் இருக்காது இல்லைங்களா? அதற்கப்புறமேல தான் உங்ககிட்ட இந்த நேரடி பயிற்சிக்காக ஒரு 2 மணி நேரம் உங்களோட செலவு பண்ணினேன். இன்னொரு ரகசியத்தை நான் சொல்கிறேன். பிரபஞ்சம் அப்படிங்கிறதுல நான் வந்து கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை. இருந்தாலும் கூட பிரபஞ்ச விதிகள் அப்படிங்கிறத யாராலும் மாற்ற முடியாது. அப்படித்தான் நம்மளுடைய நிகழ்ச்சி இப்போ நடந்துட்டுருக்கு. அதாவது நான் வந்து உங்களை நேரில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை, ஒரு பயிற்சி வாலியமாக தான் வந்து நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட பயிற்சி, அந்த ஒரு நாள் பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறமேலு அடுத்த 2 நாட்களில் நீங்கள் என்னுடைய எண்ணெய் வாங்கி தொடர்பு வைத்து இந்த நிகழ்ச்சியானது நடந்துட்டுருக்கு. அப்போது இது சாத்தியம் அப்படிங்கிறத நான் உணர்ந்தது இந்த நடைபெறத சாத்தியத்தை எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு வேற எங்கேயுமே சொல்லலை, நான் பதிவு செய்யும் போது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். மிக்க மகிழ்ச்சி. அதற்கான உதாரணம் உங்கள் கண் முன்னாலேயே இருக்கு அப்படிங்கிறதோட அடுத்தது பயிற்சி அப்படிங்கிறது. ஒரு முறையான பயிற்சி இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ பணத்திற்கும் மனதிற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா? கண்டிப்பாக. ஸோ இப்போ மனதிற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. இந்த மைண்ட் பாடி கனெக்ஷன் அப்படின்னு இருக்கு, மைண்ட் பாடி ரிசல்ட்ஸ் கனெக்ஷன். ஸோ நான் வந்து கொஞ்சம் தமிழில் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதனால இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு விஷயம், ஒரு எண்ணம் நம்ம மைண்டில் வரும்போது நம்ம உடம்புல வந்து ஒரு உணர்வு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பணத்தை பற்றி நினைக்கும் போது ஒரு பயம் இருக்கு அப்படின்னா அந்த பயம் வந்து ரிசல்ட்ஸில் ஒரு கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு பயத்தோட ஆக்ஷன் எடுக்கும்போது நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது.
ஸோ அதே நேரத்தில் ஒரு பணத்தை பற்றி நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்குது மனசில் அப்படின்னா அப்போ நம்ம எடுக்கிற ஆக்ஷன்ஸும் நல்லா ஒரு சந்தோஷத்தோடு எடுப்போம், ரிசல்ட்ஸும் கிடைக்கும். ஸோ மனதிற்கும் பணத்திற்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் எப்படி நீங்கள் இந்த துறைக்குள்ளர் வந்தீங்க? இப்போ என்னான்னு வந்து தொழில் குரு, தொழிலுக்கு ஒரு குரு இருக்காங்க அப்படிங்கிறது, எல்லாருக்கும் ஒரு குரு இருக்காங்க, அதை வெளிப்படையாக யாரும் ஒத்துக்கிறது கிடையாது. நாம் அதிலிருந்து கொஞ்சம் மாற்றி தான் வந்து இருக்கோம். இப்போ எனக்கு இந்த விதிகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு குரு இருக்காங்கங்கிறது நான் இன்னைக்கு வெளி உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கேன். அப்படி பார்க்கும் பொழுது உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த குரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க, யாருடைய வழிகாட்டுதல்? மகாத்ரியா அப்படின்னு அவர், அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகாத்ரியா டி டி ரங்கராஜன்றது அவரோட பெயர். அதுக்கப்புறம் மகாத்ரியா அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டாரு. ஸோ அவரு அவரோட பயிற்சி தான் நான் முதல் முதல்ல அட்டன் பண்ணேன். ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா குரு அப்படின்னா ஒரு ட்ரைனிங்னு ஒன்று பண்ணா இவரை மாதிரி பண்ணணும் அப்படின்றது அவர் தான் வந்து ஒரு முன்னோடியாக வந்தாரு. நான் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தப்போ வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ட்ரைனிங் ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம் பத்தி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து, ஸோ அது போய் அட்டன் பண்ண ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு அப்போதான் ட்ரைனிங் வந்தேன். பட் ட்ரைனிங் வந்து இப்போ ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்ல அவ்வளோ ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி அதை பத்தி கத்துக்க ஆரம்பிச்சு அதுல ஒரு ஈடுபாடு வந்து அது அந்த ட்ரைனிங் நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்படிதான் ட்ரைனிங் ஃபீல்ட்ல உள்ள வந்தேன் நான். இப்போ உங்ககிட்ட பயிற்சி எடுக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் இருக்கலாம், யாராக இருக்கலாம்? முதல்ல பாத்தீங்கன்னா பணத்துக்கு கஷ்டப்படுறவங்க மோஸ்ட்லி வந்து ஆண்டர்பிரினர்ஸா தான் இருக்காங்க, சுயதொழில் பண்றவங்க. அவங்களுக்கு தான் வந்து மந்த் ஆன் மந்த் அவங்களோட நீட்ஸ் மீட் பண்றதுக்கான பண இது வந்து ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா அவுட் ஆஃப் 10 பீப்புள் 8 பேர் வந்து பணத்துக்காக கஷ்டப்படுறாங்க ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ அவங்க தான் என்னோட மெயின் கிளையன்ஸ். அவங்களுக்கு அவங்க தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் மாதிரி நான் பார்க்குறேன் நான். ஏன்னா இதையே நான் சொல்றேன்னா நான் பண கஷ்டம் கோத்ரூ பண்ண நான் பணம் இல்லாமல் அவதிப்பட்டேன். என்னோட டிரான்ஸ்கிரிப்ஷன் பிஸ்னஸ்ல வந்து நல்ல பணம் பண்ணி ஒரு 1.5 lakhs ஒரு மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன் நான். ட்ரைனிங் ஃபீல்ட் வந்தோடனே அதை வந்து பண்ண முடியாம மாசத்துக்கு 5,000, 10,000 அப்படிதான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சு பண கஷ்டம் அனுபவிச்சு அந்த பண கஷ்டத்தை விட்டு எப்படி வெளியில வந்ததுன்னு நான் எனக்கு கத்துக்கிட்டு அதை பண்ணதுனால அதை சொல்லி தரதுனால முக்கியமா ஆண்டர்பிரினர்ஸ் தான் என்னோட கிளையன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் தோ ஆண்டர்பிரினர்ஸ் தான் என் கிளையன்ஸ் வெளிப்படையா சொன்னா கூட நிறைய பேர் கார்பரேட் கம்பெனில வேலை செய்யறவங்க அடுத்த லெவல் போகணும் ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இல்ல புது வேலை வந்து அடுத்த லெவல் சம்பளத்தோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களாம் கூட கிளையன்ஸ். அண்ட் ஹோம் மேக்கர்ஸ் தான், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட ஜாயின் பண்ணி புதுசா தொழில்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது அடுத்த லெவல் தன்னோட கெரியர்லயோ பிசினஸ்லயோ போகணும் இல்ல பணத்தை வந்து டபுள் ஆக்கணும் ட்ரிபிள் ஆக்கணும் இல்ல 10x ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா என்னோட ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணலாம். இந்த பயிற்சி வகுப்புல என்னென்னலாம் நீங்க கவர் பண்றீங்க மேடம்? மெயினா பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கை பிலீஃப் சிஸ்டம் அதை மாத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி கவர் பண்றேன். அப்புறம் எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எப்படி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் மாத்துறது அப்படின்னு சொல்லி அதுக்கு விஷயமா கவர் பண்றேன். அப்புறம் முக்கியமா வந்து நம்ம உணர்வுகள் வந்து ஃபீலிங்ஸ் வந்து எப்ப பார்த்தாலும் அதுவும் பண கஷ்டம் கோத்ரூ பண்றவங்க கடனாளியா இருக்கவங்கலாம் எப்ப பார்த்தாலும் ஒரு லோவா ஒரு பயத்தோட கவலையோட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம அந்த பண கஷ்டம் இருந்தாலும் எப்படி சந்தோஷமாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி அதை பத்தி கவர் பண்ணுவேன். ஸோ அண்ட் இதெல்லாம் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ஷன் எடுப்பாங்க, நல்லா இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. சந்தோஷத்தோட ஒரு ஆக்ஷன் எடுக்கும் போது அதனுடைய பலன் வந்து ரிசல்ட்ஸ்ல கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் கவர் பண்றேன் நான் என்னோட ப்ரோக்ராம்ல. இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஏன் வந்து மக்கள் கடினமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அண்ட் எல்லாம் நல்லபடியா போகும். பட் நல்லபடியா போகாதப்போ ஒரு கஷ்டம் வரும்போது அதை அந்த கஷ்டத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம மேலும் மேலும் கஷ்டத்துல போய் மாட்டிக்கிறாங்க. கடன் வாங்கி முதல்ல ஒரு கடன் வாங்கும் போது அதை பத்தி ஒரு பயம் இருக்கும் போது மேலும் மேலும் போய் கஷ்டத்துல மாட்டி அதனாலதான் வந்து அவங்களால அதை விட்டு வெளியில வர முடியாம இருக்கு. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா லைக் ஃப்ரீக்வன்சிஸ் அட்ராக்ட் லைக் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சின்றது என்னன்னா நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி தான்.
நம்மளோட பிலீஃப்ஸ் ஒரு ஃப்ரீக்வன்சி, நம்மளோட தாட்ஸ் ஒரு ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பணத்தை பற்றி நினைக்கும் போது ஒரு பயம் இருக்குன்னா நான் அந்த பயத்தை தான் வெளியில் அனுப்புகிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா ஐ அட்ராக்ட் இன்னும் நல்ல பயத்தை அட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒருத்தரோட ஆங்கர் எனர்ஜி இருக்குது, கோபம் இருக்குது அப்படின்னா கோபத்தை வெளியில் அனுப்பும் போது மீண்டும் நிறைய கோபத்தை தான் நான் அட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிப்படி என்ன ஆகுதுன்னா ஒரு பண கஷ்டத்துல இருக்கிறவங்க அந்த பண கஷ்டம் ஸ்டார்ட் ஆகுற சமயத்திலேயே அதை பத்தி ரொம்ப பயத்தோட இருக்கிறதுனால தேண்ட அட்ராக்டிங் மோர் பயம் அண்ட் இது ரொம்ப கவலை அதெல்லாம் அட்ராக்ட் பண்ணி அது வந்து நீங்க கேட்டீங்களா தொடங்கும் போதே மனதிற்கும் பணத்திற்கும் சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி. அந்த மைண்ட் பாடி ரிசல்ட்ஸ் கனெக்ஷன்னாலதான் அவங்க இன்னும் இன்னும் மேலும் மேலும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ல வந்து ஈடுபடுறாங்க. இப்போ இங்க இப்போ என்னை ஒருவர் வந்து பொருளாதார ரீதியாக ஏமாற்றிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க அல்லது நான் ஏமாந்துட்டேன் சார், நான் முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கணும், இதுல ரெண்டு பேர் வேறுபாடு அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்துல ஒரு எனிமிட்டி கிரியேட் ஆகுது. அந்த எனிமிட்டி கிரியேட் ஆகுறதுங்கிறது சரியா அப்படி அது அது எனக்கு கொஞ்சம் விளக்குங்களேன். இப்ப சொன்னா இப்பதான் சொன்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் லைக் ஃப்ரீக்வன்சிஸ் அட்ராக்ட் லைக் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ எனிமிட்டி வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியா பாருங்க. நீங்க வந்து எனிமிட்டின்றது ஒரு ஃப்ரீக்வன்சியா பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நீங்க அந்த எனிமிட்டி எனர்ஜியை நீங்க வெளியில அனுப்ப அனுப்ப மேலும் மேலும் எனிமிட்டியை தான் நீங்க அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனாலதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மைண்ட் பாடி கனெக்ஷன். நீங்க அந்த பணம் உங்களுக்கு தராதவரை பத்தி நீங்க நினைக்கும் போது எனிமிட்டி இருக்க இருக்க மேலும் எனிமிட்டி தான் அட்ராக்ட் பண்றீங்க. பட் அவரை பத்தி நினைக்கும் போது எனிமிட்டி இல்லாம ஒரு நியூட்ரலா ஒரு எனர்ஜி, நீங்க அவரை பத்தி சந்தோஷமா கூட நினைக்க வேண்டாம், எதுவுமே நியூட்ரலா ஒரு எனர்ஜி இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயம் அந்த பணம் தர வேண்டியவங்களை உங்களையே கால் பண்ணி ஒருவேளை எக்ஸ்கியூஸோ இந்த மாதிரி என்னால தர முடியல நான் அடுத்த மாசம் தரேன்னு அவங்களே சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை வந்து திரும்பி தர ஆரம்பிப்பாங்க. இதுதான் என்னோட ப்ரோக்ராம் அட்டன் பண்றவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும், எப்படி அது நான் என்ன மாத்திக்கிறேன், என்னோட எனிமிட்டியை நான் மாத்திக்கிறேன், எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. பொதுவா நீங்க சந்திக்கக்கூடிய இந்த துறையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்ககிட்ட அடிக்கடி தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை வைக்கிறது, பணம் பணம் அது சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் கூட எதெல்லாம் வந்து உங்ககிட்ட முக்கியமான இந்த குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? சோ மெயினா பாத்தீங்கன்னா ப்ரோக்ராஸ்டினேஷன், அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, தள்ளி போடுதல். ஓகே, தள்ளி போடுறது வந்து என்னவா, ஒரு ரொம்ப நாளா கஷ்டத்தை சந்திச்சவங்க வந்து ஒரு கிவ்அப் பண்ணிடுவாங்க, இதுக்கு மேல இது மாற போறது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மனநிலைக்கு போயிட்டு ப்ரோக்ராஸ்டினேட் பண்றது அதுதான் மெயின் இதுவா இருக்கும். இல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிசல்ட்ஸ் கிடைக்காம இருக்குது, அவங்களோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லா போடுவாங்க பட் ரிசல்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு இதுல இருக்கவங்க அந்த மாதிரி ஆட்கள். அதுக்கப்புறம் பண தேவை இருக்கவங்க, இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா பாஸ்ட் பேகேஜ் கேரி பண்றவங்க. நினைக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட உடல்நிலை தான் கெட்டு போகும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து நம்மளோட எனர்ஜி பாடியில இருக்கும், இந்த நம்மளை ஏமாத்திட்டாங்கன்றது. அப்புறம் அது வந்து பிசிக்கல் பாடியில போய் முக்கியமா ஜாயின்ஸ் அந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும், அதனாலதான் ஜாயின் பெயின்ஸ் எல்லாம் வருது. ஸோ இது வந்து அதை ஹீல் பண்றது எப்படி, எப்படி டு லெட் கோ, ஃபர்கிவ்னஸ் சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா நான் வந்து ஃபர்கிவ்னஸ்ல பிலீவ் பண்றது இல்லை. ஃபர்கிவ்னஸ் வந்து ஃபர்கிவ்னஸை விட ஹீலிங், அதை கம்ப்ளீட்டா அதை விட்டு வெளியில வர்றது எப்படி அப்படின்னு சொல்லி அதை பத்தி சொல்லித்தரேன் நான். அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ளரே ஆகட்டும், இல்லை அம்மா அப்பா கூட ஆகட்டும், இல்லை சிப்ளிங்ஸ் அண்ணன் தங்கச்சி அக்கா இவங்க கூட ஆகட்டும், எப்படி மேலும் அதை மேம்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு தான் நான் சொல்ல என்கிட்ட வருவாங்க. இப்போ பழசம் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்ம எங்க எல்லாமே கேள்விப்படுவோம், ஆனால் நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒரு முரண்பாடா இல்லையா? பழச மறக்கக்கூடாது, ஆனா நீங்க பழச பாஸ்ட்டு நினைக்க கூடாது, அதை சுமந்துட்டே வரக்கூடாதுன்னு சொல்லும் போது எது, இது ரெண்டுமே கனெக்ட் ஆகலீங்களே? அதாவது பழச மறக்க கூடாதுன்னு விட மைண்ட் பாடி கனெக்ஷன் தான் அங்கேயும். இப்போ பழச நினைக்கும் போது உங்களுக்கு கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோபம் யாரை பாதிக்குது? ஓகே, உங்களதான் பாதிக்கும். பழச நினைக்கும் போது நீங்க வந்து என்ன என்னை ஏமாத்திட்டாங்களே என்னை ஏமாத்திட்டாங்களே என்னை ஏமாத்திட்டாங்களேன்னு நினைக்கும் போது அது யாரை பாதிக்குது, உங்களைதான் பாதிக்குது. ஸோ அந்த உங்களை பாதிக்கிற விஷயத்தை எப்படி உங்களை விட்டு ரிமூவ் பண்றது, அப்போ உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் என்ன ஆகும்னா நீங்க அதை பத்தி நினைப்பீங்க ஆனா கோபம் இருக்காது, இல்லை வருத்தம் இருக்காது,
அதற்கு பதிலா வந்து ஒரு லவ் எனர்ஜின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு நன்றியோட ஒரு எனர்ஜி இருக்கும், ஆமா இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் கோத்ரூ பண்ணது வந்து என்னோட நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்ம மாறுவோம். அந்த மாற்றம் வரும்போது திரும்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம உருவாக்கிக்க மாட்டோம். இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டிங் எஸ்பெஷலா இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நீங்க அதை பத்தியே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா எய்தர் அதே பர்சன் திரும்ப உங்களை ஏமாத்துவாங்க, இல்ல வேற யாராவது வந்து ஏமாத்துவாங்க. அந்த ஏமாத்துற எனர்ஜி உங்ககிட்ட இருக்க வரைக்கும் அந்த ஏமாந்துகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ என்னோட இது என்னன்னா அந்த ஏமாந்துட்டு அந்த எனர்ஜியை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணும்போது திரும்ப உங்களை யாரும் வந்து ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பழசை வந்து மறக்கிறத விட அதனோட அசோசியேட் பண்ணி வச்சிருக்க அந்த எனர்ஜியை தான் மாற்றணும். ஸோ எனர்ஜியை மாற்றும் போது அந்த பழைய விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் அந்த எனர்ஜி வந்து மாறி இருக்கும். சரி மேடம், இறுதியான ஒரு கேள்வி. இப்போ வந்து இப்போ ஆங்கிலத்தில் உங்களுடைய இணையதளத்தில் போய் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு டெம்பரரியான அஃபர்மேஷன்ஸ் மாதிரி இங்கிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு 5 நிமிட பயிற்சி 10 நிமிட பயிற்சிக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களுடைய பயிற்சி வகுப்புக்கு வருவதற்கு முன்னால் அவங்க ஒரு தயார் மனநிலையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கருதுறேன். அதுக்கான ஒரு அஃபர்மேஷன் மாதிரி ஏதாவது இருக்கா? டே டு டேலி இதை சிம்பிளாக இதை நீங்கள் பண்ணுங்க, என்னுடைய பயிற்சி வகுப்புக்கு முன்னால் வரத்துக்கு முன்னால் இது சும்மா இது சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஓகே, ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லித்தரேன் நான். ஸோ இந்த டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் டு ஐ வாண்ட், ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. இது வந்து என்னன்னா, நம்ம சோகமாக இல்லை கவலையோட இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ நமக்கு வேண்டாததை பற்றி நினச்சிட்டு இருப்போம். ஐயோ எனக்கு கடன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணும்போது, ஐயோ நான் லோவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணும்போது மைண்டில் என்ன தாட் வருதுன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிட்டு ஸோ வாட் டு ஐ வாண்ட் அப்படின்னா எனக்கு வேற என்ன வேணும், வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பணம் வேண்டும், இது எனக்கு கடன் இருக்கே அப்படின்னு சொல்லி அதை பத்தி நினைக்கிறத விட்டுட்டு எனக்கு பணம் வேண்டும் அப்படின்னு உங்களோட எண்ணத்தை மாற்றும் போது நம்ம எடுக்கிற ஆக்ஷன்ஸும் மாறும், ரிசல்ட்ஸும் மாறும். அதனால ஸோ வாட் டு ஐ வாண்ட்ன்றது வந்து நீங்க லோவா ஃபீல் பண்ணும்போது ஒரு ஒரு தடவையும் அப்ப எனக்கு வேற என்ன வேணும், வேற என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்டுட்டு அதை ஒன்று சத்தமாவோ இல்லை உங்களுக்குள்ளாரையே சொல்லிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது சோகமா இருக்குன்னு அப்சர்வ் பண்றீங்க. அப்சர்வ் பண்ணும்போது என்ன எண்ணம் ஓடுது அப்படின்னா, என்னால் என் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க. அப்போ ஸோ வாட் டு ஐ வாண்ட், அப்போ எனக்கு என்ன வேற என்ன வேணும் அப்படின்னும் போது எனக்கு என்னோட கோல்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணும்போது பாசிட்டிவான விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு 48 மணி நேரத்துக்கு இதை ட்ரை பண்ணுங்களேன். இது ட்ரை பண்ணதுனால ஒருத்தருக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். நான் ஒருத்தவங்க வந்து பண கஷ்டத்துல இருந்தாங்க. பண கஷ்டன்றதை விட அவங்க வந்து ஒரு சலூன் ஓனர், 2வது சலூன் ஓபன் பண்றதுக்கு 13 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த பேங்க்குக்கு லோன் அப்ளை பண்ணியிருந்தாங்க, லோனும் அப்ரூவ் ஆகல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்துட்டு ஒரு கஷ்டத்தோட இருந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 48 மணி நேரம் அவங்க லோவாக ஃபீல் பண்ணுற டைம்னா, ஸோ வாட் டு ஐ வாண்ட்னா எனக்கு 13 லட்சம் ரூபாய் வேணும், எனக்கு 13 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி அதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த 48 மணி நேரம் பொறுத்து என்னாச்சுன்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கு அவர் வந்து ஜோஹோவில் ஒர்க் பண்ணுறாரு. ஜோஹோ வந்து கூகுள் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி அது. அந்த கம்பெனியில் வந்து அவருக்கு ஒரு போனஸ் தராங்க. எவ்வளோ போனஸ்னா 33 லட்சம் போனஸ் அவருக்கு தராங்க. அண்ட் அவர் என்ன பண்ணார்னா அதை எடுத்துட்டு வந்து, இது எனக்கு தேவையில்லை, நீ தான் சலூன் ஆரம்பிக்க போற, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வைஃப்க்கு தராங்க. ஸோ அவங்க வந்து 33 லட்சம் ரூபாய் வந்து அவங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடிஞ்சது. எதனால அப்படின்னா, கஷ்டத்துல இருக்கிறோம்னு சொல்லி அந்த கஷ்டத்தை பத்தி ஃபோக்கஸ் பண்ணாம அவங்க ஃபோக்கஸை வந்து என்ன வேண்டும் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணதுனால அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம். ஸோ நீங்க வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அது என்ன, எப்படி யூஸ் பண்ணு? 48 மணி நேரம்னா எவ்வளவு நேரம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கணுங்களா? இல்ல தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கணும்னு இல்ல, நீங்க வந்து உங்களோட உணர்வு ஃபீலிங்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுங்க. ஃபீலிங் டவுனா இருக்கு அப்படின்னா ஏதோ நெகட்டிவா யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த நெகட்டிவா யோசிக்கும் போது என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதற்கு எதிர்மாறான விஷயத்த நீங்க சொல்லணும். ஸோ ஒரே கடனா இருக்கு, எப்படி எங்கேருந்து காசு வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா, ஸோ வாட் டு ஐ வாண்ட் அப்படின்னா எனக்கு காசு வேணும், என்னோட கடன் அடைக்க காசு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்மறையா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் திங்கிங்க்கு மாத்துவீங்க. ஸோ அதை பத்தி நீங்க நினைக்கும் போது, ஸோ நீங்க எப்பெல்லாம் லோவா ஃபீல் பண்றீங்களோ நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ 48 மணி நேரத்துக்கு சொன்னீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நன்றி மேடம், மிக தெளிவான விளக்கம், பொறுமையா வந்து சொன்னீங்க.
இந்த அளவில் இந்த நேர்காணல் நம்ம முடிச்சுக்கோம். அடுத்த கட்டங்களுக்கு நம்ம நேரடியான பயிற்சி வகுப்புக்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணலாம். இதை வந்து தயவுசெய்து யாருமே வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் பார்க்காதீங்க. இதில் ஒரு உண்மை இருக்கிறது, அந்த உண்மையை உணர்வதற்காக நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்குங்க, கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க. பயன்படுத்திட்டு உங்களுடைய டெஸ்டிமோனியல் வந்துட்டு பல பேருனுடைய மாற்றத்திற்கு மிகவும் உந்துதலாக இருக்கும். அதே போல் பல உயிரிழப்புகள் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட திருமதி விக்னேஸ்வரி அப்ரஹாம் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.